பாடுற பாட்டில் வார்த்தையை மட்டும் கேட்கணும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. பரிய கேட்டுட்டீங்களா? இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எங்கள் கேப்டனுக்கு உண்டு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எங்கள் கேப்டனின் அன்பு தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அதாவது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க, எல்லா நடிகர்களையும் எல்லா கட்சியிலையும் நடிகர் இருக்கிறாங்க, ஆனால் தேமுதிமுகவில் மட்டும் எந்த நடிகர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பேச்சு உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை கூப்பிடாம போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், கேப்டன் எந்த ஒரு நடிகரையும் என் கட்சியில் வந்து சேர்ந்து கூப்பிட்டதே இல்லை. அவர் 40வது கலையுலகம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் முதலாக மாநாடு பண்ணது சேலத்தில், அந்த மாநாட்டில் ஞானும் தியாகு ரெண்டு பேர் தான் பேசியிருக்கோம். அப்போ தியாகு பேசுறதுக்கே அவர் வேற ஒரு கட்சியில் இருந்தார், கட்சியில் விட்டு கொஞ்சம் மிரட்டிலாம் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் ஒரு எம்ஜிஆர் பக்தன், அதனால என்னை யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதே மீறி கேப்டன் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அவர் மேலே ஏன் ஒரு அன்பு அப்படின்னா, என்னுடைய வீட்டில் ஒரு பாதி செவரே அவரு தான். நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் நான் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை, அது தெரியுமா? அவர் படங்கள்ல ஒரு கம்பெனி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அவர் கூட சேர்ந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அவர் பெரிய விஷயம், ஆனால் நான் சொல்லி நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் வீட்டிலேருந்து 4 தெருவு, சாரி, அவர் வீட்டிலேருந்து என் வீடு 4 தெருவு, அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் நேற்று இன்னைக்கெல்லாம் பார்க்கல. நான் அவரை முதல் முதலாக பார்க்கும்போது, அதாவது நான் சொல்கிறது ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு ஹோட்டலில் போகிறேன், ஒரு ஹோட்டலில் வந்து அங்கே ரூம் எடுத்துகிட்ருக்கார் அவர், அங்கே தான் அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். போய் பார்க்குறேன், இரவு கரெக்டாக ஒரு 7 மணி, அந்த நேரத்தில் கூட ஒரு 10 பேர் ரசிகர் அப்படிங்கிற முறையில் நின்றுருந்தாங்க. நான் ரசிகர் தான் நினச்சேன், அப்புறம்தான் தெரியுது, இல்லை சார், டெய்லி அவர் உதவி பண்ணுவார், மத்தியானம் வந்தால் மத்தியானம் சாப்பாடு, நைட்டு வந்தால் நைட்டு சாப்பாடுன்னு. ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டில் கஷ்டப்படுறவன் நானும் ஒருத்தேன், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறோம், போகிறோம், வர்றோம், சினிமாவில் பார்க்குறோம். அவர் நடித்த படத்துக்கு எல்லாமே பயிற்சி ஒன்று கொடுப்பேன், கேப்டன் பிறப்பாக நான் பயிற்சி ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த மனுஷங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மனசுக்குள்ளே வச்சது தான் ஒத்தட்டில் வச்சு பேசுவார். உன்னை திட்டணும்னு நினைச்சா இடம் பொருள் யாவெல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்படி திட்டுவாரு. உன்னை புகழணும்னு நினைச்சா அதே மாதிரி புகழ்ந்து பேசுவார். இப்ப இருக்கானுங்களே எத்தனையோ கட்சிக்காரனாங்க, ஐயோ போடுறானுங்க பாரு, ஜாலரா, அவனுக்கு கட்சி அவனுக்கு தலைவர்கிட்டயே போட்டுட்டு இருக்கானுங்க. உலகத்துல எங்கேயா நடக்குமா? அதாவது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், என்னை யாராவது தேடி வந்து, உங்களை யாராவது தேடி வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லு, அப்படின்னா நல்லா இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா கேப்டன் அவர்கள் அப்படி இல்லை. இவரால் நான் நல்லா இருந்தேன், அவரால் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால் மட்டும்தான், அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு சாப்பாடுங்கிற கான்செப்ட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் கேப்டன் அவர்கள் படத்தில் மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீசியர்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், செவனி அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டார். அதாவது கேப்டனை பத்தி யார் யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், அவரை பத்தி சோரே சொல்லுங்க. சாப்பாடு சோறு இருக்கு தெரியுமா, அது சொல்லும். நான் இவன் வயிற்றில் போதை விட, இவனிடம் இருப்பதை விட, இன்னார்கிட்ட இருந்தால் எனக்கு பெருமைங்கிற மாதிரி கேப்டனுக்கு மிகப்பெரிய பெருமையே அவர் போட்ட சோறு தான். எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க டெக்னிக்கு நல்ல சோறு போட்டீங்கன்னா உங்க படம் தானா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் செய்த தர்மம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் இன்றும் அவர் இப்படி நிமிர்ந்து நிற்கிறார். அதாவது
எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, நல்லா கேட்டுக்குங்க அன்பு தொண்டர்களே, பெரியார் அவர்களை நிறைய பேர் விமர்சிச்சாங்க, ஆனா ஒரு சில பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க, ஒரு சில பேர் திட்டினாங்க. அந்த பெரியாரை விமர்சிக்கும் போது எங்கள் கேப்டன் முதலமைச்சராக இருந்திருந்தால் உன்னை வீடு பூந்து சட்டையை பிடி செவன் அறிஞ்சிருப்பான். எப்படி வீடு பூந்து உன் சட்டையை பிடித்து செவன் அறிஞ்சிருப்பான். யாரை பத்தி பேசுகிறா, என் பெரியார பத்தியா பேசுகிறா என்று அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருந்தது. நான் அதுக்காகவே ஒரு முதலமைச்சர் வரணும்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு அன்பு வேணும், பண்பு வேணும், அன்பா பழக வேணும், எல்லாமே இருக்கும். இதை தவிர வீரம் வேணும். வீரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. விவேகம் மத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. அது மாதிரி நான் முன்னாள்ல பாடின மாதிரி, எதிர்காலம் உண்டு, எங்கள் கேப்டனுக்கு உண்டு என்று பெருமையோடு சொல்லி, அன்பு நண்பர்களை, நீங்கள் இருக்கும் வரை எங்கள் கேப்டனுக்கு இதை விட நல்ல பாதுகாப்பு எதுவுமே இல்லை. வாழ்க தொண்டர்கள், வாழ்க கேப்டன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm Vasundhara Das. Please subscribe to Zero Point Media.